வாங்க அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அர்ச்சனா இங்க வந்தாளா? இல்லையே அண்ணா, இங்க வரலையே. ஏன், என்னண்ணா ஆச்சு? இல்ல, காலையில கோயிலுக்கு போறேன்னு வீட்டு விட்டு கிளம்புனா. இவ்வளவு நேரம் ஐயோ என்ன வீட்டுக்கு வரல. அதான் ஒருவேளை இங்க வந்திருப்பாள் ஒண்ணு. எங்கேயும் வரலன்னா வேற எங்க போயிருப்பான்னு தெரியுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு அடுத்து அவளை காவேரிக்கு தான் நல்லா தெரியும். அங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்கண்ணா. அர்ச்சனாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஒரு தகவலும் தெரியல பெரியப்பா. நானும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே வரல. அர்ச்சனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன். யாருக்குமே இந்த தகவலும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எங்க போனான்னு தெரியலையே. ராத்திரி நேரம் வயசுக்கு வந்த பொண்ணு தன்னந்தனியா? கடவுளே, ஏன்பா என்ன பண்றதுன்னு தெரியாம, என்ன செய்யறதும் தெரியாம, ஒருவேளை தப்பான முடிவுக்கு போயிருப்பாள். அப்படின்னு சொல்லாதீங்க பிரிப்பா. இந்த மாதிரி நேரத்துல உண்மையோ பொய்யோ நீங்க சொல்ற ஆறுதலான வார்த்தை தான் பிரிப்பா எனக்கு தைரியத்தை தரும். நீங்களே இப்படி உடைச்சு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் பிரிப்பா. கவலைப்படாத செல்வம், கடவுள் நம்மளை அவ்வளவு பெரிய சோதனைக்கு எல்லாம் ஆளாக்க மாட்டான். பெரியப்பா, அர்ச்சனா காணாம போன விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம அவங்க வீட்டில் சொல்ல. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா படுது பெரியப்பா. அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் ஒரு பக்கம் அர்ச்சனாவை தேடுவாங்கல்ல, அப்ப அர்ச்சனா சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப போய் இதை சொன்னா எப்படியப்பா?
தன்னால நல்ல காரியம் கெட்டு போக வேண்டானதான் அர்ச்சனாவே சொல்லாம வந்திருக்கிறார். இப்ப நாம போய் இதை சொன்னா எப்படி? அப்படின்னா போலீஸ்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எப்படிப்பா? வேண்டாம்ப்பா, போலீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது பேப்பர் நியூஸ் வரும், அது சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் சுபகாரியம் கெட்டு போயிடும், பெரிய பிரச்சனை ஆயிரும்ப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு விடுகிற பொழுது நல்ல பொழுதா இருக்கும். எப்படியும் அர்ச்சனா கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையோட இரு. சரி செல்வம், வா வீட்டுக்கு போ. இல்ல பெரியப்பா, நான் வரல, நீங்க போங்க. இப்ப இருக்கிற மனநிலைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பா அம்மா கிட்ட ஏதாவது கோபமா பேசிடுவேன். அது தேவையில்லாம மறுபடியும் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, என்னால எப்படி பெரியப்பா வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்க முடியும்? நான் இன்னும் ரெண்டு மூணு நேரத்துல போய் அர்ச்சனாவை தேடி பார்க்க போறேன், நீங்க போங்க. தெரியாது, நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா? சரிமா, நான் வந்துடுறேன். We'll be right back.
அர்ச்சனா இந்த நேரத்திலேயே கோயிலுக்கு போயிருக்கா? ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாது இல்ல, அர்ச்சனாக்கு கோயில் பூஜை புனஸ்காரம்னா தன்னை மறந்து உக்காந்துருவா. அதான். ஆமா, தனியாவா போயிருக்கா? ஏன் இல்ல இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணோட தான் போயிருக்கா. ஓ, யாரு, கவிதா கூடவா? கவிதா கூட இல்ல, இந்த பக்கம் இந்த காவேரி இல்ல, காவேரி கூட போயிருக்கா. வாங்க மாப்பிள, நைட்டு மெக்கானிக் ஷெட்ல தங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. அப்புறம் நேத்தே அர்ச்சனா உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னா முறையா அப்பாவும் அம்மாவும் தான் வந்து கூப்பிடணும். அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே மாப்பிள, கண்டதை மனசுல வச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்பாவும் தான் வரதா இருந்தது. அம்மா கூட அர்ச்சனா கிட்ட இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அவசர வேலையா வெளியே கிளம்பினதுனால நான் வந்தேன். நான் மட்டும் வந்து கூப்பிடுறேன்னு தப்பா நினச்சிக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு காவியாக்கு நிச்சயதார்த்தம். நீங்க எல்லாம் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா வந்துடும். அத்த மாமா, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நான் வந்து போன விஷயத்த அர்ச்சனாட்ட சொல்லிடுங்க மாப்பிள, அப்ப நான் கிளம்புறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துடும், வரங்க. மாப்பிள்ள, பெரியப்பா வீட்டுக்கு போனோம். வாங்க. வாங்க மாப்பிள. வணக்கம் மாமா. உங்களை பார்க்க தான் கிளம்புனேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? ஆமா மாமா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் தங்கச்சி காவியாக்கு நிச்சயதார்த்தம். நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்துடணும். வீட்டுல வந்து சொல்லலன்னு தப்பா நினைக்காதீங்க. அடடே, அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன். இது நம்ம வீடு தானே, எங்க சொன்னா என்ன, கண்டிப்பா வந்துடுறேன். சரி மாமா, நான் வரேன். வாங்க. வர மாப்பிள. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வீடு தேடி வந்தவங்க அண்ணன் கிட்ட இன்னொரு பொய் சொல்லியிருக்கோம். நாளைக்கே அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியல. பாவம் அர்ச்சனா, எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ. அண்ணா, நேத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, ஒரு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? நீ வேற அப்படியே பார்த்தாலும் நீதான் சமாளிப்பேல்ல நடந்துட்டா அடுத்த 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கல்யாணத்தை வச்சிருவாங்க. அதனால நம்ம இப்பவே ஏதாவது முடிவு எடுத்து தான ஆகணும். அதுக்காக இப்ப ஊரை விட்டு ஓடி போயிடலாம் சொல்றியா? அப்படி ஒரு நிலைமை வந்தா போய் தான ஆகணும். உங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? அத பத்தி எனக்கு கவலையே இல்ல.
வர 23rd நிச்சயதார்த்தம் நடந்தது. அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்வாங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சவன தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட அவன் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். நீ என்னடானா இப்படி பயப்படுற?